ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிக்ஷா சமையல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா, நியூ ஃப்ரெண்டாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களை சேரும். அப்போ தான் அப்டேட்டாக இருப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு தாங்க ஒரு வடகம் பார்க்க போகிறோம். எளிமையான முறையில் நான் எப்படி செய்வேன் அந்த மாதிரி இதுங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பாடு, மீந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்க, அதை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நான் இறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம செய்யறங்காட்டி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாவே போதும். எந்த சாதம் தாங்க அதனால சீக்கிரமாக குயிக்காக அரைஞ்சிரும். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டோம். இது வந்து ஒரு 30 செகண்ட்குள்ளே நம்ம அரைச்சிடலாங்க. இதை வந்து ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பவுலில் சேர்த்துட்டோம். இதில் வந்து நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் பிடிக்கும், கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துருக்கோம். கையில் தான் நான் தூவிக்கிறேன். கையிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தாங்க எல்லாம் உப்பெல்லாம் கலந்து வரும். இதில் வந்து ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் சீரகம். இப்போ காஷ்மீரி மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக தான் இருக்கும், கலர் பிடிக்கும். இதுக்காகங்க ஜீரகம் சேர்க்கறதுனால கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் வடகம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மிளகாய் தூள் உப்பு இந்த சாதத்தில் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கோங்க, மேலே அப்படியே இருக்கும். கையில் கலந்து விட்டால் தான் கரெக்டாக வரும். நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். நல்லா கலந்துட்டோம். உப்பு பத்திரினா உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த முறுக்கு உலையில் தான் சேர்க்க போகிறோம். செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 இதுக்குள்ளேங்க இந்த மாதிரி இதில் தான் நம்ம பிழிய போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் முறுக்கு உலையில் சேர்த்துக்கிறேன். ஒரு பேட்சாக தான் வரும், கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். முறுக்கு உலையில் சேர்த்தாச்சு. முறுக்கு படியில் நம்ம இன்றைக்கி இந்த பிளேட்டில் தாங்க பிழிய போகிறோம். நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி பிழையிருந்தாலும் முறுக்கு சேப்பில் நம்ம இப்படி கூட பிழிஞ்சிக்கலாம். இல்லை நீல வாக்கில் வேணாலும் விட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முறுக்கு சேப்பில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு அதில் ஸ்டார் இதெல்லாம் இருக்கும் முறுக்கு படியில், எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுவே கூட நீல நீளமாக கூட போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா பிழிஞ்சிட்டோம். இதை வந்து நம்ம நல்லா வெயிலில் 2 நாளைக்கிட்ட காய வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச வத்தல் பாருங்கள், 2 நாள் தான் நான் வச்சேன். நம்ம பிளேட்டில் வைக்கிறதுனால ஒட்டாமல் அப்படியே நல்லா கல்டு வந்துருச்சு. நான் வந்து அதெல்லாம் குட்டி பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி அப்படியே காய வச்சுக்கிட்டேங்க. நல்லா சூப்பராக காஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம பொறிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்லேயும் நான் வச்சுருக்கேன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி பொறிச்சு காட்டுறேன், எப்படி மொறுமொறுன்ட்டு இருக்குன்ட்டு. வடகம் பொறிக்க ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். நல்லா ஆனால் காஞ்சிருக்கணும். இன்னும் காயில் ஆயில் நம்ம காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி முறுக்கு வடகத்தை ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்லேருந்து அருமையாக இருக்குது. நல்லா முறுக்கு ஷேப்பில் இருக்கங்காட்டி குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பொரியறதுக்கும் ரொம்பவும் டைம் எடுக்காது. நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த வடகத்தை கொடுக்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸில் செஞ்ச மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்ல ஒரு முறுக்கு மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி செய்கிறதுனால. இப்போ வந்து நான் இந்த ஷேப்பில் காட்டினாலுங்க அதை வச்சுக்கிறேன். இது வந்து ஸ்டார் அந்த ஷேப் இருக்குள்ள முறுக்கு இதெல்லாம் அதில் செஞ்சது. இது இன்னுமே ரொம்பவுமே அதை விட நல்லா பெருசு பெருசாக வரும். டேஸ்ட்டும் அற்புதமாக ஒரு அரிசி வத்தல் டேஸ்டில் இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா எந்த வத்தல் இருந்தாலும் அந்த வத்தல்லாம் அவ்வளோக்கும் பிடிக்காது. அதை விட இந்த சாப்பாட்டில் செஞ்ச வத்தல் தாங்க பிடிக்கும். டேஸ்ட் ரொம்பவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் எண்ணெயும் அவ்வளோக்கும் பிடிக்காது. நான் போட்டவை எண்ணெய் பாருங்கள், அப்படியே தான் இருக்குது, ரொம்பவும் இருக்காதுங்க. சூப்பராக நம்மளோட முறுமுறு முறுக்கு வடகம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து சாம்பார் சாதம், ஒத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.